வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு பேண்ட் ஒன்று கட் பண்ண போகிறோம். 37 இன்ச்சு இடுப்பு, 42 சீட்டு, சிம்பிளாக. இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு ஷர்ட்டை எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக. இந்த பேண்ட்டுமே கட்டிங் டைம் பார்த்தா வந்து அதிகம்தான், நம்ம வீடியோஸுங்கிறதுக்காக வந்து அதிகமாகுது. உங்களுக்கு இந்த பேலன்ஸ் மார்க்கிங் இது எல்லாமே நம்ம வந்து பண்ணி போடுறதுனால வந்து அந்த டைமிங் லேட் ஆகுது. ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் பண்ணலாம், நம்ம எதையுமே வந்து டவுட் போட்டுகிட்டு இருக்க வேண்டாம். எல்லா இதுவுமே அதே மாதிரி தான், கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து நம்ம வேலை செய்யும்போது ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து எல்லா வேலையுமே செய்யலாம். இந்த பேண்ட்டோட கட்டிங்கை வந்து பாருங்கள், இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெட்டக்கூடிய அளவுகள், நீங்கள் எடுக்கக்கூடிய அளவுகள் சரியாக இருந்தால் நிச்சயமாக வந்து பேண்ட்டு வந்து கம்ப்ளைண்ட்டு வந்து இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும் பொழுது அளவுகளை முதல்ல வந்து கரெக்டாக எடுங்க. அளவு எடுக்கிற வீடியோவையுமே நம்ம போட்டிருக்கிறோம். இதை மாதிரி ட்ரை பண்ணி கட் பண்ணி தச்சு பாருங்கள். நிறையா நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஃபிட்டிங்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி, எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி நட்புகளை. இப்போ இந்த பேண்ட்டை கட் பண்ண போகிறோம். 39 ரேஞ்சு உயரம், 15 ரேஞ்சு பாட்டம், 37 இன்ச்சு இடுப்பு, 40 ரேஞ்சு சீட்டு, 23 இன்ச்சு தொடையினுடைய டைட் அளவு, ரெடி லூஸ் அளவு 26.5, கொஞ்சம் லூஸாக தான் போடுவாங்க. ஃபோர்க்கு வந்து 10.5 இன்ச்சு, மீடியம் ஹிப், அதாவது ரொம்ப மேலே ஹை ஹிப்பாகவும் இல்லாமல் லோ ஹிப்பாகவும் இல்லாமல் மீடியமாக போடுற ஹிப்பு, கிராஸ் பாக்கெட்டு. இதில் இந்த கஸ்டமருக்கு வந்து அளவு எடுக்கும்போது, ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம அளவு எடுக்கும்போது இதைத்தான் வந்து கவனிச்சுக்கணும். இப்போ இதில் நான் ஒரு படம் போட்டு வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக இவருக்கு வந்து பேண்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வர்ற மாதிரி, லோ ஹிப் மாதிரி டைப்பில் அவர் பேண்ட்டு மே போட்டிருக்க பொசிஷன். அதனால் இதை வந்து இப்படி படம் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தால் தெரியுமா அப்படி போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா கட் பண்ணும்போது அது நமக்கு ஞாபகம் வரும். இதுக்கு என்ன பண்ணுறோங்கிறத கட்டிங்கில் பார்ப்போம். இடுப்பு ஸ்டிச்சிங்க்கு ஃபோர்க் 10.5, ஹைட்டு 39.5, 2.5 இன்ச்சு பட்டிக்கு 42 வச்சுருக்கோம். இன்சைடு 29, 14.5, 3 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுருக்கோம். சீட்டு 40.5, 3.25, 1/12 பாகம். இந்த சீட்டினுடைய இது வந்து 1/12 பாகம். இந்த மார்க்கு பேண்ட்டோட மெயின் பிளேஸ். முட்டி மார்க் முடிஞ்சது. பாட்டம் சீட்டு வந்து 40.5, 10 இன்ச்சு 1 பாயிண்ட், 11 இன்ச்சு 1 பாயிண்ட் இப்படி வச்சிடுறோம். ப்ளே வந்து 2 இன்ச்சு வச்சுருக்கோம், 1.25 பாயிண்ட். அளவு வந்து 16 1/2 மைனஸ் 1/2 இன்ச்சு போர்க்கினுடைய அளவு. இப்போ 13 இன்ச்சு இருக்குது, சென்று 6.5 இன்ச்சு பண்ணிக்கிறோம். 6.5 இன்ச்சு 1 பாயிண்ட் சைடு லைனில், 6.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டை சென்ட்ரு பிளேஸாக வச்சுக்கிறோம். ஆறரை இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. பாட்டம் 15.5, 7.75, 3.75 1 பாயிண்ட்டு, 7.75. 2க்கும் சென்ட்ரு. நாலரைஞ்சு ஒரு பாயிண்ட்டு, 9.5. தளவு பிடி வச்சிட்டிங்கனாலே கரெக்டாக தான் வரும். போர்க்கினுடைய மார்க்கு ஃப்ரெண்டு. இடுப்பு 37, 9.5க்கு 10.5.
37 இடுப்பு. சீட்டு வந்து 10 இன்ச் ஒரு பாயிண்ட்டு, 11 இன்ச் ஒரு பாயிண்ட்டு. இந்த அளவு இது மட்டும் வச்சுக்கணும். பட் இந்த சேவ் பண்ணும்போது வந்து கரெக்டாக அதை இந்த இடத்த கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த மார்க் திரும்பக்கூடிய இடத்த கணக்கு பண்ணி இந்த ஸ்கேல் வைக்கும்போது இந்த வாட்டத்தை அப்படி கரெக்டாக பார்க்கணும். இங்கே சைடில் உள்ள அளவு பார்க்கவே வேண்டாம். இது எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆனாலும் பரவாயில்ல. இந்த மார்க் இந்த லைன் வந்து அப்படியே கண்டினியூ ஆகணும். இந்த ஸ்கேலில் அப்படி கண்டினியூவாக அப்படி கொண்டு வந்துடணும். அவ்வளோதான், சிம்பிள். இதில் 1/2 இன்ச் ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு, அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். அதே மாதிரி இதுலேயும் வந்து 1/2 இன்ச் ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு, அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இடுப்புடைய ஸ்டிச்சிங் லைனு. இப்போ இந்த மார்க் போட்டு வச்சுருக்கிறேன் இல்லையா பேண்ட்டுக்கு, இந்த மார்க்குக்கு வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, அவர் போட்டிருக்க பொசிஷனுக்கு இந்த லைன் எடுக்கும்போது இந்த கீழே உள்ள மார்க்கில் இதை வச்சிட்றேன், கீழ் லைனில் வச்சு பண்ணிடுறேன். சில இதுக்கு வந்து மேலே ஏற்றி பண்ண வேண்டியிருக்கும், அந்த பேண்ட் போடக்கூடிய பொசிஷனை பொறுத்து. ரொம்ப லோகிப்பாக இருந்தால் இதோட அப்படி கீழே இறங்கியும் கூட வரும், லோகிப்பாக இருந்தால் அப்படி கீழே இறங்கியும் வரும். அது கஸ்டமரை பொறுத்து நம்ம பண்ணிக்கணும். பாக்கெட்டினுடைய சைடு ஓப்பன் வந்து 1 1/4, 6 1/4, லைட்டாக பெண்டு ஷேப். அவ்வளோதான், ஃப்ரெண்டு மார்க் முடிஞ்சது, கட்டிங் பண்ணிடலாம். இந்த சைடில் நெடுங்கால் சைடு வந்து இந்த மாதிரி எடுத்துடணும், சென்டரெலாம் மாறாது. ஏன்னா நீங்கள் கிரீஸ் லைன் போடும்போது இருக்கிறத தான் சென்டர் பண்ணுவோம். இதில் தான் நிறையா டெய்லர்ஸ் குழம்பி வந்து இந்த நெடுங்காலில் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு காரணம். இந்த சின்ன டிப்ஸ் தான். இப்போ ஃப்ரெண்டு கட் பண்ணியாச்சு. இந்த நெடுங்கால் சைடில் வந்து டெய்லர்ஸ்களுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டு வந்து இதுதான், இந்த அளவு பொடி இப்படியே பெண்டு எடுத்து எடுத்துருவாங்க. அப்போ இந்த பெண்டு வந்து இந்த சைடில் வந்து வில்லு மாதிரி ஆயிரும், அதுதான் சைடில் வந்து தூக்கிட்டுருக்கும். அதை கட்டிங்கில் வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அது எந்த கஸ்டமருக்கு எப்படி வருதோ அதை கணக்கு பண்ணி செஞ்சிடணும். இப்போ ஃப்ரெண்டு முடிஞ்சிருச்சு, அடுத்து பேக் கட் பண்ணுவோம். இந்த சென்டர் பார்த்துக்கோங்க, 10 இன்ச் இருக்குது. இந்த லாஸ்டில் இருந்து அந்த 10 இன்ச் இங்கேயும் பார்த்துக்கணும், கரெக்டாக இருக்குது. சீட்டினுடைய லைனு, தொட லூஸினுடைய லைனு, சீட் மார்க்கிலிருந்து இங்கே ஸ்டிச்சிங் மார்க் அளவுக்கு. இதில் காலேஜ் கிராஸ் பண்ணிக்கணும் சென்டர்லேருந்து. அதே மாதிரி பாட்டத்துலேயும் 1/2 இன்ச் கிராஸு சென்டர்லேருந்து, அதே மாதிரி கீழேயும். இப்போ 1 1/2 இன்ச்சு இதுலேயும், 1 1/2 இன்ச்சு. இப்போ இந்த சைடு வந்து எப்படி வந்து இதில் ரேசிங் ஆகுது அப்படிங்கிறத வந்து இந்த ஃப்ரெண்டு பார்க்கணும். 13 இன்ச்சு நமக்கு வந்து தேவை, 12.5 இருக்குது. அந்த 13 அப்படி இங்கே வச்சிடணும், இதுதான் சைடில் ரேசிங் பண்ணுறது. அது மாதிரி சீட்டினுடைய அளவும் பார்க்கணும். சீட்டு வந்து 40.5, 10 இன்ச் ஒரு புள்ளி, 11 இன்ச் ஒரு புள்ளி இருக்கணும். இங்கே 11 இன்ச் ஒரு பாயிண்ட்டு, ப்ளஸ்ஸு 1/2 இன்ச்சு இதில் வந்து 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் வந்து மொத்தத்தில் 1/2 இன்ச்சு குறைஞ்சிருக்கு. 11.5 இருக்குது, அந்த 1/2 இன்ச்சு இங்கே சேர்த்துடணும். 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இங்கே சேர்த்துக்கணும். அப்போ இந்த இடம் இங்கே 1/2 இன்ச்சுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த இடத்துலேருந்து இப்படி இந்த ஷேப்பை கரெக்டாக எடுத்துக்கணும். இதிலேருந்து இந்த வாட்டத்தை அப்படியே போட்டிங்கன்னா போதும், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம்.
இந்த ஸ்டிச்சிங் ரெண்டுக்கும் இந்த ஸ்டிச்சிங் லைனுக்கும் மேல் லைனுக்கும் சென்டர். இப்போ கிராஸில் லைன் அளந்து பார்த்துக்கோங்க, 22. அந்த 22 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த இது எந்த இடத்துல வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தாலும் கூட 37 40.5, அப்போ இது ரெண்டுக்கும் சேர்ந்து வித்தியாசம், இந்த சீட்டுக்கும் இடுப்புக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 3.5 இன்ச். அப்போ இந்த 3.5 இன்ச்சை 4 டிவைட் பண்ணணும். 3.5 இன்ச்சை 4 டிவைட் பண்ணணும் அப்படின்னா 3/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு, அது இந்த பிளெயினுடைய கார்னர்லேருந்து 3/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுங்க வச்சுக்கோங்க. இதுதான் அந்த அளவை கொண்டு வரக்கூடிய இடம். இந்த இடத்துல வச்சு பார்த்துக்கணும், 22.5. 22 இன்ச் இந்த கிராஸில் இருக்குது, 1/4 இன்ச் சேர்த்து இங்கே வச்சுக்கணும். இப்போ அந்த லைனோட லெவல் வந்து இந்த சென்டர்லேருந்து இந்த இடம், இந்த அளவு என்ன இருக்கோ 1/4 இன்ச் இங்கே ப்ளஸ் பண்ணி வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ கீழே பாட்டத்துலேருந்து முட்டி வரைக்கும் லைனை ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ தொடையினுடைய லூஸ் வந்து பார்க்கணும். இங்கே வந்து சென்டர் இது, தொடையினுடைய லூஸ் வந்து இங்கே ஸ்டிச்சிங் கழிச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 11.5 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது, 26.5 இன்ச் தொடையினுடைய லூஸ் இங்கேயும் ஸ்டிச்சிங் ரெடியில் தையல் தும்பை கழித்து 26.5. இந்த 11.5 இன்ச் ஒரு பாயிண்ட் இங்கே வச்சுட்டு ஸ்டிச்சிங்க்கு தனியாக வச்சுக்கணும். இந்த சேஃப் இதில் அப்படியே எடுத்துட வேண்டியதான், கீழே அந்த வாட்டத்துலேருந்து எடுத்துடணும், அவ்வளோதான். இப்போ சீட்டோட அளவு இந்த பாயிண்ட் கரெக்டாக வந்துருச்சு. இந்த சைடில் ஸ்டிச்சிங்க்கு இடுப்பு 37 9.5 ப்ளஸ் 3/4. இது ஸ்டிச்சிங்குள்ள லைனு, சீட்டினுடைய லைனு, இடுப்பினுடைய லைன். பேக் டூம்னுடைய மார்க் இங்கே வச்சாலே கரெக்டாகவே இருக்கும். அந்த அளவுப்படி வச்சோம்னா நம்ம எதுவுமே டவுட் வர வேண்டாம், சரியாகவே இருக்கும். இந்த டூம் திரும்பக்கூடிய இடம் வந்து இந்த சீட்டு 12 1/2 பாகம் இருக்கக்கூடிய இடம். இந்த லைன்லேருந்து அந்த சீட்டு வந்து டூம் வந்து திரும்பணும். இப்போ பேக் மார்க்கிங் முடிஞ்சிருச்சு. ஸ்டிச்சிங்க்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஒரு 2 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ கட் பாயிண்ட் மார்க்கு மேலேருந்து 3 இன்ச்சு, இந்த பேக் டாட் வச்சுருக்க அளவு தள்ளி வச்சுக்கோங்க. இங்கே சைடு தையல் ஸ்டிச்சிங் இருக்கிறதையும் தள்ளி வச்சுட்டு சென்ட்ரு சிம்பிளாக பண்ணிடலாம் பேண்ட்டை. இப்போ டாட் வந்து 3/4 இன்ச் வச்சுருக்குறோம். கட் பாக்கெட்டினுடைய அளவு 4 3/4, 2.5 ஒரு பாயிண்ட்டு. பேக் மார்க்கிங் முடிஞ்சுது. இப்போ கட் பண்ணிடலாம் பேண்ட்டை. இப்போ நீங்கள் பேலன்ஸ் பார்க்கணுனாலும் இதில் செக் பண்ணிக்கலாம். 15.5, 7.5 ஒரு பாயிண்ட்டு, இதில் நீங்கள் இப்படி செக் பண்ணிக்கணும். 12.5, இங்கேருந்து இப்படி செக் பண்ணிக்கணும். 12.5 கரெக்டாக இருக்குது. இந்த பேலன்ஸ் வந்து எப்போவுமே இந்த பேலன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பேண்ட்டு திருகுகள் இதெல்லாம் இருக்காது, கரெக்டாகவே இருக்கும். அதுக்கு தான் இந்த லைன்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம கட் பண்ணும்போது எல்லாம் தேவையில்லை, அப்படியே செக் பண்ணிடுவோம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த மார்க்கெல்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி பாட்டத்தையும் செக் பண்ணிக்கலாம். 9.5, 4.5 ஒரு பாயிண்ட்டு, 11 5.5 இன்ச்சு,
இதையும் இப்படி செக் பண்ணிக்கோங்க. பேண்ட் வந்து பேலன்ஸ் பார்க்குறது இதுதான், நம்ம கட் பண்ணியிருக்க எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு செக்அப் பண்ணுறது இதுதான். 18.5 ஒரு பாயிண்ட்டு, 18.5 ஒரு பாயிண்ட்டு கரெக்டாக இருக்குது. இந்த பேண்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட்டே இல்லை, சரியாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்படியே கட் பண்ணிடலாம். நம்ம எடுத்த அளவு பொடி வந்து எந்த மிஸ்ஸிங்குமே இல்லை, கரெக்டாக இருக்கும். எப்போவுமே கீழே வரைக்கும் இப்படி துணி வச்சு கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு அயன் பண்ணும்போது பேண்ட்டு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். டெய்லர் ஸ்டிச் பண்ணும்போது அந்த வாட்டங்கள்லாம் கரெக்டாக வரும், மிஸ்ஸிங் ஆகாமல் வரும். அவ்வளோதான், கட்டிங் முடிஞ்சிருச்சு. பேக்னுடைய பொசிஷன் இது, அவ்வளோதான். அடுத்த கட்டிங்கில் சந்திப்போம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.